வணக்கம். உலகெங்கிலும் பரவி கிடக்கும் தில்லை திருவின் துணுக்கு தோரணங்கள் ரசிய பெருமக்களுக்கு என்னது அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு வருந்தத்தக்க செய்தி, இது வெறும் செய்தி இல்லை, உண்மையிலேயே இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் இது மிகுந்த வருத்தத்தை உருவாக்கிய செய்தி. பிரபல உண்மையான தொழிலதிபர் ரத்தன் டாடா அவர்கள் நேற்றைய தினம் மறைந்தார். அவருடைய சிறப்புகளை நம்ம சொல்லணும்னா நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தொழிலதிபர், உண்மையான தொழிலதிபர். நான் ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன், ரத்தன் டாடாவை பற்றி ரத்தன சுருக்கமாக சொல்கிறதுனால கடகடன்னு சொல்கிறேன். தொழிலதிபர்கள் நிறைய பேர் வரலாம் போகலாம், மென்மேக்கம் மென்மேக்கோ. ஆனால் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த மனிதாபிமானம் உள்ள, தன் கீழ் ஒர்க் பண்ணும் தன்னுடைய பணியாட்களும் உலக மக்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இதுவரைக்கும் தொழில் செய்த ஒரே மாபெரும் தொழிலதிபர் மாண்புமிகு. இவருக்கு மாண்புமிகுங்கிற பட்டம் ரொம்ப சால சிறந்த மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடா அவர்கள். நான் அவர்களுடைய நிறுவனத்தில் 13 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறேன். இதை மிகுந்த பெருமையாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு யாராவது போகும்போது அவங்க டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் கஸ்டம்ஸில் மற்ற இடங்களில் கூட ஏர்போர்ட்டில் கூட செக்கிங் வந்து ரொம்ப கெடுபடியாக இருக்குது. வேற ஆர் யூ கமிங் ஃப்ரம் இந்தியா, எதுக்கு ஒர்க் பண்ணுறீங்க டாடா இன்டர்நேஷனல் அப்படின்னு டக்குனு ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா அந்த மனிதனுடைய பெயரை சொன்னாலே போதும், ஒரு ஒரு மனிதனுக்கும் தனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். மிகவும் நேர்மையானவர், நாணயமானவர், அன்புமிக்கவர், மனிதாபிமானம் உள்ள மிகச்சிறந்த மனிதர்களில் அவரும் ஒருவர். அப்பேற்பட்ட நிறுவனத்திலே இவர் பணிபுரிகிறார் என்றால் அவருடைய அந்த எண்ணங்களில் துளியாவது இவருக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையிலேயே நம்மளை வந்து மதிப்பு கூட வழிநடத்தி வெளியில் செல்ல அனுமதிப்பார்கள். அதாவது ஏர்போர்ட்டுகளாகட்டும் எங்கேயாகட்டும், இது வந்து நான் கண்கூடாக பார்த்தது. நான் வெளிநாடு போனேன்னு சொல்ல வரல, என்னுடைய நண்பர்கள் சில பேர் செல்லும்பொழுது அவர்கள் சொன்னது டாடா இன்டர்நேஷனல் டாடா குரூப்பில் ஒர்க் பண்ணுறேன்னா ஒரு தனி மதிப்பு. இந்தியாவிலிருந்து வரும்போது இருக்கிற மதிப்பை காட்டிலும் டாடாவில் ஒர்க் செய்கிறேன் என்றால் தனி மதிப்பு. அந்த அளவுக்கு தன்னுடைய நிறுவனங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்து தன்னுடைய கடின உழைப்பாலும் திறந்த மனசாலும் ஒரு ஒரு தன்னால் உருவாக்கப்பட்ட அனைத்து நிறுவனங்களையும் மேலோங்கி வருவதற்கு பாடுபட்டவர், மேலோங்கி வரவும் செய்தவர். அவருக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவரை மாதிரி மீண்டும் ஒருவர் வருவது என்பது எட்டா கனிதான். நான் உண்மையை சொல்கிறேன் சார், தொழிலதிபர்களில் மிகச்சிறந்தவர், மனிதாபிமானம் உள்ளவர், நிறைய லீடர்ஸ் என்ற தலைமை பண்பு உடையவர்களாக உருவாக்கியவர். ஆனால் இல்லை, இன்றைக்கி எத்தனை பேர் லீடராக இருக்காங்கன்னு தெரியாது, எல்லாமே வந்து ரியல் லீடர் கிடையாது. மாண்புமிகு ரத்தன் டாடா அவர்கள் தான் என்னை பொறுத்தவரை ரியல் லீடர், மீதி எல்லாமே ரியல் லீடர்ஸ் தான். அதை நான் சொல்கிறதுல வந்து எனக்கு எந்தவித ஒரு இரண்டாவது கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தொழிலதிபர் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த நாள் வந்து ரொம்பவும் மோசமான நாள் தான், 9ஆம் தேதி நேற்று பிறந்தது. எனிவே 86 வயது, பணிமூப்பு காரணமாக அவர் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் விட்டு சென்ற அனைத்து தொழில் நிறுவனம் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும், அவருடைய ஆத்மா சொர்க்கத்திலே தான் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது இல்லாமல், எல்லாம் வல்ல இறைவனை மறுபடியும் அடிஷ்னலாக ஒரு வேண்டுகிறேன், என்னென்னா மறுபடியும் என்னுடைய தலைவன், இதை சொல்வதற்கு நான் பெருமை அடைகிறேன், என்னுடைய தலைவன் மை பிலவ்டு லீடர் மிஸ்டர் ரத்தன் டாடாவை மறுபடியும் இந்தியாவிற்கே பிறக்க செய்து, அதே நற்குணங்களோடு மறுபடியும் இந்தியாவிலே ஒரு தொழில் புரட்சியை உருவாக்கி, என்னை போல் வாழ்க்கையின் அடிமட்டத்தில் தற்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைக்க மறுபடியும் மாண்புமிகு மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடா அவர்கள் பிறக்க வேண்டும் என்றும், அவர் மூலம் மறுபடியும் வாழ்க்கையின் கடைக்கோடியில் நிற்கும் கடைமட்டத்தில் நிற்கும் அனைத்து மக்களுக்கும் வாழ்வாதாரம் கிடைக்க செய்ய வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல நீங்கள் வழங்கும் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரத்தன் டாடா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அன்பை புரிந்தவர். பிராணிகளாகட்டும் நாய்கள் அவ்வளவு பிடிக்கும் அவர், எல்லாம் பேப்பரில் போட்டிருப்பாங்க. அவரை வந்து பேசணும்னா அவ்வளோ உரிமையாக பேசலாம். தன் உன்னால் ஆரம்பிக்கப்பட்ட எல்லா தொழிலையும் பரிமளிக்க செய்தவர், எதையுமே நொடித்து போக செய்தவர்களே. அதே போல் லாப நோக்கு என்று ஒன்றை வைத்தவர் வாழ்ந்ததே கிடையாது. தன்னால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டவர் தனக்கு கீழே இருக்கும் அதிகாரிகள். கட்டளையிட்டவர்னா கடும் சொற்களை என்றுமே பேச மாட்டார். அவருடைய ஆளுமை இருக்கிறது, இப்போ எல்லாம் படிச்சுட்டு வராங்களே எம்பிஏ எஃப்சிஏன்னு அதெல்லாம் கிடையாது. அந்த அன்பு இருக்கு பாருங்க, அன்பும் சமயோஜித அறிவும் தான் அவருடைய மிகச்சிறந்த ஆளுமை. டிசிஷன் மேக்கிங்கில் அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. அதான் சொல்றேன், சைலண்ட் வின்னர்னா அவர் தான். எந்த ஒரு
விழாக்கள்லேயுமே எந்த ஒரு ஊடகங்கள்லையுமே நிறைய அடிபட மாட்டார், தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள மாட்டார், தன்னை தன்னுடைய செயல்பாடுகளால் அமைதியாக பிரபலப்படுத்திக் கொண்டார். அவர் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளவில்லை, அவருடைய செயல்பாடுகள் தானே உலக மக்களை அவரிடம் திரும்பி பார்க்க செய்தது. எவ்வளவோ பேர் சரித்திரத்தில் இருக்கலாம் சார், சிறந்த ஆட்சியாளர்கள் இருக்கலாம், சிறந்த சர்வாதிகாரிகள் இருக்கலாம், சிறந்த சித்தர்கள் இருக்கலாம், சிறந்த மனிதர்கள் இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 600 கோடி பேர் மக்களில் என்னை பொறுத்தவரையிலும் மிகச்சிறந்த தலைவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ரத்தன் டாடா ஒருவர் தான் என்பது என்னுடைய தாழ்மையான பணிவான கருத்தாகும். அன்னாருடைய மறைவுக்கு என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். மிகச்சிறந்த மனிதர்களிலே அவரும் ஒன்று. நவரத்தினங்கள் என்று சொல்வார்கள், நவரத்தினத்திற்கு கூட ஒரு விலை மதிப்பை உருவாக்கி விடலாம், கோஹினூர் வைரத்திற்கு கூட விலை மதிப்பை போட்டு விடலாம், ஆனால் மறைந்த என் தலைவன் ரத்தன் டாடாவிற்கு விலை மதிப்பே கிடையாது. புகழ் உடம்பு பூத உடம்பு என்பார்கள், புகழும் பூதமும் அல்லாமல் மிகச்சிறந்த உடம்பு புகழ் உடம்பு என்பார். அவ்வளோ அருமையான மனிதர். ஆனால் இதுவரை நான் அவரை நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவருடைய நிறுவனத்திலே 13 ஆண்டுகள் பணியாற்றினேன் என்ற பெருமை எனக்கு காலம் காலமாக இருக்கும். எங்கே சென்றாலும் என்னுடைய கம்பெனி ரத்தன் டாடா என்றுதான் சொல்லுவேன், என்னுடைய மென்டார் ரத்தன் டாடா. அருமையான மனிதர், அவரை நான் பார்க்கவில்லை, ஆனால் அவர் நடத்தி சென்ற நிறுவனங்களிலே வேலை செய்தேன், பணியாற்றினேன் என்பது எனக்கு மிகச்சிறந்த பெருமையை அளிக்கிறது. ஆகவே அன்னார் விட்டு சென்ற அவருடைய தொழில் நிறுவனங்கள் மேலும் மேலும் பல மடங்கு எல்லா விதத்திலும் பெருகி எல்லா விதத்திலும் வளர்ச்சி என்று பல இல்லாத ஏழை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்க வேண்டும் என்றும் அவரால் வார்க்கப்பட்டவர்கள் சிறந்த எண்ணங்களுடன் மேன்மேலும் வாழ்க்கையின் அடித்தட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும் இந்த சோகமான நாளிலே கேட்டுக்கொண்டு அவருடைய என்னுடைய தலைவன் ரத்தன் டாடாவின் மறைவிற்கு மானசீகமான அஞ்சலியை செலுத்திக் கொண்டு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.